அடுத்த தலைமுறையை உருவாக்கும் அதிகாரம் படைத்தவர்களாக ஆசிரியர்கள் இருக்கின்றனர். அவர்களது வழிகாட்டுதலே மாணவ மாணவியரின் வாழ்க்கை பாதையை நிர்ணயிப்பதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை தடம் மாறி பயணிக்கும் போது அது வருங்கால சமுதாயத்திற்கு சாபமாகி விடுகிறது என்பதை சமீபத்தில் காஞ்சிபுரம் அருகே நடந்த இந்த சம்பவம் உணர்த்துகிறது. நான் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். அந்த சார் ஒரு மாதிரி தான், லெசன் எடுக்கும் போதும் ஒரு மாதிரி பேசுவார், பசங்க போகும்போது வரும்போது ஒரு மாதிரி பார்ப்பாரு. சில பசங்களை தனியாக கூப்பிட்டு போய் எதனால் லெசன் எடுப்பார். அவருக்கு பிடிச்ச பசங்களை ஒரு மாதிரி பார்ப்பாரு. அவர் அடிக்கடிக்கு ரொம்ப தனியெல்லாம் பேசுவார். 40 வயசு பையன், 15 வயசு பொண்ணுங்க இன்னும் பலாக்கரம் பண்ணி காம வெறி பிடிச்சி அவன் பண்ணி அது மாதிரி 4-5 பொண்ணை பண்ணி அவன் கெடுத்து. இப்போ பிள்ளைங்க வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து சர்வசாதாரணமாக சொல்லிடாது, இதோ செத்து போச்சு, அநியாயமாக செத்து போச்சு, இந்த மாதிரி சொல்ல முடியாத எத்தனை பிள்ளைங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன் மனைவியாக என்னையே வந்து சிகரெட்டால் வந்து செஸ்டில் வந்து சில நேரத்தில் சுடுவது உண்மை. தவறான ஈடுபாடுகளில் செக்ஸ் கேமராவை போட்டு தவறான செக்ஸ் ஈடுபாடு சொல்லது வந்து உண்மை என்பது வந்து அந்த அம்மா வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கட்டளை பகுதியை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவரது மனைவி சுமதி, இவர்களுக்கு கௌசல்யா காமாட்சி என்ற இரண்டு மகள்கள் இருக்கின்றனர். சுமதியின் தாயார் அம்மா கண்ணு காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் அடுத்துள்ள தேவனூரில் வசித்து வருகிறார். சுமதியின் மூத்த மகள் கௌசல்யா தற்போது தனது பாட்டியுடன் தங்கியிருக்கிறார். செய்யூரில் உள்ள ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் கௌசல்யா அவ்வப்போது விடுமுறை நாட்களில் கட்டளைக்கு சென்று தனது பெற்றோரை பார்த்து வருவது வழக்கம். 9வதுல இங்க சேர்த்தோம். சேர்த்ததுலேருந்து நல்லா படிச்சுன்னு இருந்தா 10வதுலேயும் 428 மார்க் எடுத்தா நம்ம பசங்க அது டாக்டருக்கு படிக்க போகிறனுது, அதுங்களை நல்லா படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்காத அப்பமா முண்டமாக இருக்கிறோம், நம்ம மண்ணை பேஞ்சு கிடக்கிறோம், நம்ம பிள்ளைங்களாவது அதுங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவளை டான்ஸ் நல்லா டான்ஸ் வெளியெலாம் போய் டான்ஸ் ஆடிட்டு வருவாள். ஸ்கூல்லேயே அங்கே போய் ஆடிட்டு வெளியெலாம் இட்டுன்னு போனாங்க அவளை டூருக்கு. சமீபத்தில் ஊருக்கு சென்றிருந்த கௌசல்யா தீபாவளி விடுமுறைக்கு வந்து தன்னை அழைத்து போகும்படி பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். ஆனால் தீபாவளி வரை வாடவிடாமல் மரணம் அவரை துரத்தி கொண்டு வந்தது. அன்று விடியலில் எழுந்த கௌசல்யா வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். குளிப்பதற்காக வெந்நீர் வைத்து தரும்படி தனது பாட்டியிடம் சொல்லிவிட்டு தான் பள்ளிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அப்போதுதான் கௌசல்யாவுக்கு அந்த காலை வேளையிலேயே ஒரு செல்போன் அழைப்பு வந்தது. அதனை எடுத்து பேசிய கௌசல்யாவின் மனதுக்குள் பல்வேறு எண்ணங்கள் அலையடிக்க தொடங்கின. ஃபோன் வந்தோடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிக்குது, அவள் போய் வெளியில் போய் அவங்க ஆயா விட்டுட்டு ஆயா அப்பா கூட கேட்குறாங்க என்னம்மான்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு ஃபோனை எடுத்துட்டு போய் வெளியே போய் பேசியிருக்கு. பேசின உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே என்ன பண்ணிருக்கு என்ன சொன்னான்றது தெரியல. அந்த வாதர் என்ன சொன்னார், இன்னத்துக்காக மிரட்டினார்ன்றது எங்களுக்கு தகவல் தெரியாது. ஆனாலும் எதனையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நடமாடிக்கொண்டிருந்த கௌசல்யா திடீரென்று அந்த வீட்டின் ஒரு அறைக்குள் நுழைந்து தாளிட்டுக் கொண்டார். அதனை பார்த்த கௌசல்யாவின் பாட்டி இந்த நேரத்தில் எதற்காக கதவை சாத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய போது குரங்குகள் வீட்டுக்குள் நுழைந்துவிடும் என்பதால் தான் கதவை சாத்தியதாக சொன்னார். அதன் பிறகு நீண்ட நேரம் கௌசல்யாவை வெளியில் எங்கும் பார்க்க முடியவில்லை. பள்ளிக்கு போகும் நேரத்தில் திடீரென்று கௌசல்யா எங்கே போயிருக்க கூடும் என்று அக்கம் பக்கத்தில் விசாரித்தார் அவரது பாட்டி. அவர்களும் தெரியவில்லை என்ற பதிலையே சொல்ல வீட்டுக்குள் நுழைந்து பூட்டியிருந்த அறைக்கதவை திறந்து பார்த்தார். ஆனால் அங்கும் கௌசல்யா இல்லை. இதையடுத்து குழம்பியபடியே திரும்பினார் அம்மா கண்ணு. ஆனால் அவரது பின்னாலேயே கௌசல்யாவை தேடி வந்த கௌசல்யாவின் தோழி திடீரென்று அலறத் தொடங்கினார். அப்போதுதான் அதனை கவனித்தார் அம்மா கண்ணு. அந்த அறையின் மேற்கூரையில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் கௌசல்யா. காபி போட்டு குடிச்சிருக்கா, ஸ்கூல் துணிலாம் எடுத்து வச்சிருக்கா, தலை வர்றதுக்கு சீப்பு பவுடர் எல்லாமே எடுத்து வச்சிருக்கா. பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்க்குறப்போ அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஃபோன் எடுத்து வந்து வச்சுட்டு 5 நிமிஷத்துல அவங்க ஆயா வெளியில் வந்து யானமாக ஏதோ கழுவிருந்துருக்குறாங்க. கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டேன், குரல் கொடுக்கல. பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்டேன், எங்கடி அவளை காணா இன்னொரு வரைக்கும்னு. அவள் வந்துட்டா ஆயான்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. வெள்ளி அடி இன்னொரு வரைக்கும் ஆண்டிட்டு உள்ளே நான் தாப்பால் போட்டுட்டு இருந்தது. சரின்னு அப்படியே வந்து தாப்பால் தேர்ந்துக்குன்னு நான் திரும்பி பார்க்கல, அப்படி உள்ளே வெளியே போயிட்டேன் நான். பின்னாலேயே அந்த பக்கத்து வீட்டு குழந்தை வந்தது என் பின்னாலேயே.
அது பார்த்துட்டு ஐயோ தொங்குது கவுசல்யான். பள்ளி மாணவி திடீரென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கௌசல்யா தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று எழுந்த கேள்விகளுக்கு விடையாக கிடைத்தது ஒரு கடிதம். கௌசல்யா தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த இடத்தில் தரையில் கிடந்த அந்த கடிதத்தை எடுத்து படித்தவர்கள் அதிர்ந்து போயினர். தான் தற்கொலை செய்து கொண்டதற்கு தன்னுடைய பள்ளி ஆசிரியரான ரமேஷ் தான் காரணம் என்றும் அவர் நல்லவர் அல்ல என்றும் கௌசல்யா எழுதி வைத்திருந்த வார்த்தைகள் அங்கிருந்த பொதுமக்களுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. அண்டாவை கமிட்டி போட்டு கையில தொங்கி கீழே கிடந்திருக்கு, அதையும் கீழே அந்த பேப்பர் கிடந்திருக்கு. இப்ப இந்த இதுல தெளிவா எழுதி வச்சிருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப நாளா வந்து அந்த பாலியல் தொந்தரவுல வந்து நிறைய பசங்களுக்கு வந்து நாலு தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து ஆவேசமாக கௌசல்யாவின் பள்ளிக்கு சென்ற பொதுமக்கள் நடந்த சம்பவத்தை கூறி ரமேஷை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்யூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ரமேஷுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கியதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து கௌசல்யாவின் சடலத்துடன் செய்யூர் மதுராந்தகம் சாலையில் மறியலில் ஈடுபடத் தொடங்கினர் கௌசல்யா தரப்பை சேர்ந்த பொதுமக்கள். இது பற்றிய தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செய்யூர் காவல்துறையினர் பொதுமக்களை சமரசம் செய்ய முயன்ற போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கம்ப்ளைண்டே கொடுக்காத முன்னாடி அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்க போய் கேக்குறோம், எப்படி சார் நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல, நீங்க அப்படியே அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா எங்களை ஸ்கூல்ல ஒரு மிஸ் கூப்பிட்டு சொன்னாங்களாம். அந்த மிஸ் ஒரு பொறுக்கி இருக்கா ஸ்கூல்ல, அவனை அரெஸ்ட் பண்ணுவோம்னு எங்களை சொன்னதுனாலதான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க சார். நாங்க போன பொம்பளைங்களுக்கு என்ன நாங்க கேட்டோம் சார், அதுவும் போலீஸ் கேட்டாலும் பரவாயில்ல, தேவராபி தாளுங்களை விட்டு போலீஸாருங்க கேட்க வைக்கிறாங்க சார். எங்களை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க உங்க பொண்ணு ஸ்கூல்ல அமைச்சிங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கறாங்க சார் அவங்க. இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு எதிராக கோஷமிடத் தொடங்கினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை கலைந்து போக செய்தனர். இத வந்து நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்கார் வந்து அடிக்க வந்துக்கிறாரு, அசிங்கசிமா கேட்டுக்கிறாரு, அப்புறம் பிரேம்குமார் எஸ்ஐ வந்து தான் பொறுப்பேத்துக்கிறாரு, அவர் வந்து தான் நாங்க பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த அவர் ஏற்கனவே நல்ல பேர் தான், அவருக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு. அதன் பின்னர் கௌசல்யாவின் சடலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. கௌசல்யாவின் திடீர் மரணம் குறித்து நாம் விசாரித்த போது நமக்கு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் சொல்லப்பட்டன. நான் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். அந்த சார் ஒரு மாதிரி தான், லெசன் எடுக்கும் போதும் ஒரு மாதிரி பேசுவாரு, பசங்க போகும்போது வரும்போது ஒரு மாதிரி பார்ப்பாரு, சில பசங்களை தனியாக கூப்பிட்டு போய் என்ன லெசன் எடுப்பாரு, அவருக்கு பிடிச்ச பசங்களை ஒரு மாதிரி பார்ப்பாரு, அவர் அடிக்கடிக்கு ரொம்ப தனியெல்லாம் பேசுவார், கொஞ்சம் குண்டாக இருக்கிற பசங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக க்ளோஸாக இருப்பார், இல்லை பசங்கக்கிட்ட அவன் பசங்க பேசுவாளுங்க என்ன இந்த ஆள் இப்படி இருக்கிறான் சைக்கோ போல அப்படிலாம் சொல்லுவாங்க. சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் மாலை சிறப்பு வகுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி கௌசல்யாவை அழைத்திருக்கிறார் விலங்கியல் ஆசிரியரான ரமேஷ். அப்போது ஆள் அரவு மற்ற மூன்றாவது மாடிக்கு கௌசல்யாவை அழைத்து சென்றதாகவும் சிறிது நேரத்தில் அங்கிருந்து பதற்றத்துடன் கௌசல்யா ஓடி வந்ததாகவும் சொல்லியிருக்கின்றனர் அப்போது அங்கிருந்த மாணவிகள். அங்கே என்ன நடந்தது என்று மாணவிகள் கேட்டதற்கு தான் பிறகு சொல்வதாக கூறிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டாராம் கௌசல்யா. அந்த கௌசல்யா 12th தான், 12th பி. அவகிட்ட இவ சொல்லிட்டு வந்திருக்கா சார் எது கூட்டு போனார்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. வேறு எதுவும் அந்த பொண்ணுக்கும் தெரியாது, மேலே கூப்பிட்டு போனாராம். நாங்கள் 4:30 கிளாஸில் விட்டு வந்துடுவோம், 5:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும், 12th டென்த்துக்கும். ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் கீழே தான் வைப்பாங்க, 3rd மாடிக்கு ஏன் கூப்பிட்டு போகிறான், எது கூப்பிட்டு போகிறான் பிள்ளை, குழந்தை பிள்ளை என்ன சார் கூப்பிட்றாங்கன்னு தான் போவோம். நான் கூட சரி சாரியம்மா உன் பிள்ளைங்க இதை கையெழுத்து மேலே போகணுன்னா நான் மேலே தான் போவேன், அந்த மாதிரி இந்த பொண்ணு நம்பி போயிடுச்சு. மறுநாள் காலையில் பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் கௌசல்யாவுக்கு ஆசிரியர் ரமேஷிடமிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் கௌசல்யா. காலையில எழுந்து அவங்க பாட்டி கூட வேலை எல்லாம் செஞ்சிருக்கா, 7:30 வேலை நல்லதா சார் இருந்திருக்கா, காபி போட்டு குடிச்சிருக்கா, சாப்பிட்டு இருக்கா, குளிக்கிற தண்ணி எல்லாம் போட்டுட்டு அவங்க பாட்டி தெரு பக்கம் தோட்டத்து பக்கம் வந்து அடுப்பு இருந்திருக்காங்க, சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சுட்டு இவன் போன் பண்ணிருக்கான், அந்த வாத்தியாரு போன் எடுத்துன்னு பக்கத்துல போய் பேசிருக்கா, பேசிட்டு வந்துதான் சார் உள்ள போய் தூக்க மாட்டேன் என்ன நடந்ததுன்னு தெரியல. தற்போது போலீசார் கைப்பற்றி வைத்திருக்கும் கௌசல்யாவின் செல்போனில் ஆசிரியர் ரமேஷ் கௌசல்யாவுக்கு செய்த அழைப்புகள் பற்றிய விவரமும் அவ்வப்போது அவர் அனுப்பிய ஆபாச SMS-களும் இருக்கின்றன என்று சொல்கின்றனர் கௌசல்யாவின் தரப்பினர்.
ஒண்ணு அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணிருக்கணும் நீ வா நீ வரியா இல்லையா இல்ல உன்னை எதா பண்ணிருப்பேன் இல்ல மார்க் குறைச்சிடுவேன் இல்ல உன்னை வேற எதா செஞ்சு விட்டுருவேன் அப்படினு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் கண்டிப்பா அது உண்மை அதுதான் உண்மை கௌசல்யா படித்து வரும் பள்ளியில் விலங்கியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ரமேஷ் ஏற்கனவே சில மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் ஆனால் அவர்கள் யாரும் அதனை பற்றி வெளியில் சொல்லவில்லை என்றும் சொல்கின்றனர் கௌசல்யாவின் தரப்பினர் ஒரு மாணவியின் பெற்றோர் துணிந்து ரமேஷின் நடத்தை குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்ததாகவும் ஆனால் பள்ளி நிர்வாகம் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் கௌசல்யாவின் உறவினர்கள் இதால ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து அவன் பேரண்ட்ஸே போய் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க யாரண்ட அந்த மிஸ் ஹெட்மிஸ் அதான் அந்த ஃபாதர் அது வந்து லேடிஸ் கண்ட்ரோல் ஃபார்மாலிட்டிக்கு வந்து இதுமாரிலாம் பண்ணக்கூடாது இதால் பேர் ரிப்பேர் இதாகிடும் அதால் மூடி மறைச்சிட்டுறாங்க அவனை அன்றைக்கே வேலையை விட்டு அனுப்பியிருந்தா இந்த உயிர் வந்து போயிருக்காது அப்போதே முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது கௌசல்யாவின் உயிர் பறிபோய் இருக்காது என்று சொல்லும் அவர்கள் இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றும் உறுதியாக சொல்கின்றனர் இது வந்து சின்ன கிராமம் பாத்துக்கங்க இதனால வந்து யாருமே இல்லன்னு அவங்க நினைச்சிட வேண்டாம் இது உண்மையாவே நாங்க விட மாட்டோம் கண்டிப்பா விடவே மாட்டோம் எங்களுக்கு நல்ல முடிவு தரணும் நல்ல முடிவு தரணும் நாங்க விட மாட்டோம் கௌசல்யாவின் மரணம் குறித்தும் ரமேஷின் நடவடிக்கைகள் பற்றியும் செய்யூர் பகுதியில் நாம் விசாரித்த போது இப்போ இந்த ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்ததா குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு அந்த அவர் அந்த நபர் அந்த வாத்தியார் யாருன்னு கேட்டாங்க என் வீட்டுக்கு முன்னாடி தான் என் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி தான் ஒரு வீடு அந்த தம்பி வந்து பிறந்த காலத்துல வந்து இந்த நிமிஷம் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஆளும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த பொண்ணு வேற யாரோ ஒரு பையன் கூட லவ்வில் இருக்கிறதா இந்த வாத்தியாரை பார்த்துட்டு அந்த பொண்ணை குடும்பம் கண்டிச்சதா இது ஒரு காரணம் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அவள் வருவா படிப்பா அவள் பாட்டுன்னு இருப்பா காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிடுவா கிளம்பி போயிடுவான் காலையிலையும் கிளாஸும் ஈவினிங் ஒரு கிளாஸு முழுக்க முழுக்க அந்த செல்போனில் பேசுனது வந்து முழுக்க இவன் டார்ச்சர் பண்ணி செக்ஸ் டார்ச்சர் தான் பண்ணியிருக்கான் அந்த கையத்தை மாதிரி சரி பண்ணீங்களா உளவில் ரீதியாக அந்த பொண்ணுக்கு என்ன கார் சரி அந்த பொண்ணு வந்து ஃபோன் இந்த மாதிரி ஒரு ஏதோ சொல்ல பாலியல் தோந்துரும்னு சொல்கிறாங்க பாலியல் தோணும் ஒன்று கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை கார்டியன்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை பெற்றவங்கிட்ட சொல்லியிருக்கணும் பெற்றவங்கள சாண்டி இது சொந்த பந்தனம் இருக்குது அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி என்ன காரணங்கள் உண்டா இந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்லியிருக்குது அவங்க அம்மாவோட வந்து ஏம்மா என்னை வேணாம்மா என்னை எங்கேயாவது இட்டுனு போய் சேர்த்துருமா இல்லைன்னா என்னை நிறுத்திடுமா எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுமா ஆனால் இந்த பிரச்சனைன்னு சொல்லலை நல்ல வாதகங்க இருக்கிறாங்க தான் எப்படி சொல்லி கொடுக்கணும் எப்படி போகணுன்ற வாதகங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிறான் ஊரில் இத்தனை கலைவரங்களுக்கு மத்தியிலும் வாய் திறக்காமல் மௌனம் காக்கிறது கௌசல்யா படித்து வந்த பள்ளி நிர்வாகம் சம்பவத்தன்று காலையில் ரமேஷ் கௌசல்யாவை செல்போனில் அழைத்து பேசியது உண்மைதான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களிடையே என்ன நடந்தது என்பது மட்டும் மர்மமாகவே இருக்கிறது ரமேஷ் தனது குடும்பத்திற்கே நல்லவர் அல்ல என்றும் சில மாதங்களுக்கு முன்பு அவரது மனைவியே அவரை பற்றி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் என்றும் கூடுதல் தகவல்களை சொல்கின்றனர் கௌசல்யாவின் தரப்பினர் ரமேஷோட ஒய்ஃப் ஏற்கனவே தெரிவித்த விஷயம் என்ன சொன்னாங்க 10 மணிக்கு மேலே இரவு நேரங்களில் ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்புவது உண்மை அது மட்டும் இல்லாமல் தன் மனைவியாகிய என்னையே வந்து சிகரெட்டால் வந்து செஸ்டில் வந்து சில நேரத்தில் சுடுவது உண்மை தவறான ஈடுபாடுகளில் செக்ஸு கேமராவை போட்டு தவறான செக்ஸ் ஈடுபாடு சொல்லது வந்து உண்மை என்பது வந்து அந்த அம்மா வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில் தனக்கு என்ன நேர்ந்தது என்பது தன்னுடன் படிக்கும் மாணவியான இன்னொரு கௌசல்யாவுக்கு தெரியும் என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கௌசல்யா அந்த மாணவியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்களா இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ரமேஷ் என்ன கூறினார் என்ற தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கிறா என்ன மாதிரி படிக்கிற எத்தனையோ குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஒரு என்னுடைய சாவு வந்து கடைசி சாவாக இருக்கணும் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்முறை எந்த கல் படிக்கிற பெண்களால் பெண்ணுக்கு எந்த ஒரு பாலியல் வன்முறை நடக்கக்கூடாதுன்ற ஒரு சத்தியமாக ஒரு இயேசு நாதன் மேலே சத்தியமோ அவ படி அவ சொல்ற அவ வணங்கும் தெய்வத்து மேலே சத்தியமாக பண்ணியிருக்கான் இந்த மாதிரி செத்து போன பிறகு யாருக்கு இது சொல்லுங்க பாப்பா இதுக்கு அவனை சாவடிச்சுக்கலாமே இன்னைக்கு நாங்கள் 10 மாதம் கஷ்டப்பட்டு சேர்த்து +2 வரைக்கும் எம்மா பணத்தை கொட்டியிருப்போம் கொஞ்சம் நினச்சி பாருங்க எம்மா கொஞ்சம் நினச்சிமா பணம் கொட்டிருப்போம் அந்த பிள்ளைய படிக்க பாருங்க அந்த வீட்டை பாருங்க குடிக்க தண்ணி இருக்குதா பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க இந்த கஷ்டத்தில் அந்த பொண்ணை எப்படி படிக்க வச்சிருப்பாங்க இந்த வழக்கில்
காவல் துறை எடுக்கும் நடவடிக்கை இன்னொரு கௌசல்யாவை இது போன்ற இக்கட்டில் இருந்து காப்பாற்றும் என்பதால் முறையான விசாரணை நடத்தி நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்பதே தற்போது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.